A poster placed in Satyamurthy Nagar, the Paravai village of Madurai district in Tamil Nadu, is an unusual one. The poster put up by the Hindu Munnani says, "Converting to another religion is losing self-respect, while reconverting to our religion is a pride." NewsClick visited the village to understand the background of placing the poster. இவங்களுடைய தொழில் என்னன்னா ஊர் ஊர் கிராமங்களில் போய் டென்ட்டு கொட்டை மாரி போட்டு இவங்க வந்து குடும்பமாக தங்கியிருப்பாங்க. ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் சொல்லி தங்கியிருப்பாங்க. இவங்க தங்கியிருந்துட்டு பெண்கள் பிள்ளைகள்லாம் அந்த டெண்டர்லேயே விட்டுட்டு இவங்க என்னென்னா ஆண்கள் மட்டும் போய் வீடு வீடுக்கு வந்து சோசியம் சொல்கிறது, ஜக்கம்மா அவங்களுக்கு வந்து குறி சொல்லியிருக்கா, ஜக்கம்மா அவங்களுக்கு குறி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தெருக்கள் மூலமாக தெருக்கள் முழுவதும் போய் சொல்லிட்டு வருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய காசுகளையும் பழைய சோறுகளையும் வாங்கி பழைய சோறுகளை சாப்பிட்டு அந்த காசுகளை மிச்சம் பண்ணிடுவாங்க. மிச்சம் பண்ணி இப்படி வாழக்கூடிய மக்கள் தான் இந்த மக்கள். இப்போ நிறையா பேர் இங்கே வந்து படித்து நல்ல அரசு வேலைகளுக்கும் குரூப் 1 குரூப் 2 எழுதி வேலைகளுக்கும் போயிருக்காங்க. இப்படி வாழ்ந்துக்கிறக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த மதத்தில் இந்த காட்டுநாயக்கர் மதத்தில் விருப்பம் இல்லாத சில பேர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி அங்கே வந்து வசித்துக்கு இருக்காங்க. இந்த கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தொழில் வந்து நாங்கள் முன்னாடி காட்டுநாயக்கர் தொழிலில் இருந்தோம், இப்போ வந்து நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த பொய் சொல்ல வேண்டியதில் பிச்சை எடுக்க வேண்டியதில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லக்கூடிய கிறிஸ்தவ சமூக மக்கள் சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குது. இது வந்து இயல்பாக வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய காட்டுநாயக்கர் சமூகத்தை சார்ந்த இந்த மக்களுக்கு இது வந்து ஒரு கோபமாக நம்ம தொழில வந்து தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வந்து முன்னாடி இருந்து கொஞ்சம் இருந்துக்கிருக்கு. வந்து என்னென்னா இந்த கோபத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய சில இந்து முன்னணி ஆட்கள் வந்து அவங்கள சந்தித்து நீங்கள் உங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை வந்து நீங்கள் வந்து துரத்தணும், அவங்கள துரத்துனாத்தேன் நீங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்க முடியும், அவங்க இருக்கிற வரையும் உங்கள் காட்டுநாயக்கர் மக்களை உங்கள் இனத்தவே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி எல்லோரும் கிறிஸ்தவர்களுக்கு மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ண கூட்டத்தை இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பிஜேபியும் போய் செய்யுது. காட்டுநாயக்கர் சமுதாயத்துக்கு இந்த பகுதியில் இருக்கிற பிஜேபி இந்து முன்னணி முழுமையான ஆதரவாக இருப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர் சுந்தரவல்லி அன்றைக்கி பேட்டி கொடுக்குறாங்க, பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் மதவாதிகள் அப்படின்றாங்க. நாங்கள் எப்படி மதவாதியாக முடியும்? நாங்கள் பிறந்த இந்து நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 1000 வருடமாக உலகம் முழுவதும் இந்துக்கள் வாழ்கிறேன், உலகம் பூரா இந்துக்கள் இருக்கான். எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடை நாங்கள் காப்பாற்றணுமா வேணாமா? இதே நாங்கள் போய் ஒரு கிறிஸ்டின் நாட்டிலேயோ முஸ்லீம் நாட்டிலேயோ போய் எங்களுடைய மதத்தை பரப்ப போனால் ஏற்றுக்குருவாங்களா? எங்களுக்கு வந்து எங்கள் நாடு இந்து நாடு, நாங்கள் இந்துவாக தான் வாழ்வோம். இந்த பிரச்சனை வந்து மத ரீதியாக இல்லை, மதத்தின் தூண்டுதலால், மதத்தின் சில நபர்களால் சமூக விருதிகளால் தூண்டுதலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அதில் ஒரு பிரிவினர் கிறிஸ்துவ மதத்தை வந்து சார்ந்து வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படியும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. 2017 ஜான்வரி மாதம் இந்து முன்னணி அமைப்பு வந்து உள்ளே வந்து ஒரு கொடி ஒன்று நட்டினாங்க, இந்து முன்னணி கொடி அமைப்பு. அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இவங்க சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு பிரிவினரை வந்து தூண்டிவிட்டு அவங்களுக்கு சில இந்து முன்னணியில் போஸ்டிங் எல்லாமே கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை இவங்க இருக்கிறாங்க, இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க, கிறிஸ்தவ மக்களை ஃபுல்லாக ஊருட்டு ஓக்கி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்து முன்னணி வந்து எல்லாமே உள்ளே வந்து எல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்து சர்ச் அடித்து நொடுக்கிறது, இந்த விஷயங்களில் கேஸ் வழக்கெல்லாம் பதிவாயிருக்கு. இவங்க யாரையும் போய் மதம் மாற்றுன்ற அவசியம் எல்லாமே அவங்க சொந்தம் தான். சொந்தத்தில் இருக்கிறவங்களை எப்படி போய் மதத்தை மாற்ற முடியும்? அப்படி மதத்தை மாற்றுறவங்க யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, என்னை வந்து கட்டாயமாக மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி? யாருமே அந்த மாதிரி மதம் மாற்றலை. இல்லை இவங்க வந்து சொல்கிற மாதிரி வாங்க நீங்கள்லாம் எல்லாம் வாங்க, திரும்ப மீண்டும் தன்மானம் உள்ளவன் மீண்டும் வந்து இந்து மதத்துக்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கட்டாயப்படுத்திருக்காங்க. பீட்டர் கிருஷ்ணன் ஃப்ரம் சத்யமூர்த்தி நகர் ஸ்போக் டு NewsClick. We converted to Christianity 30 years back based on our own wish and not on any compulsion. But we continue to practice in temple festivals like in the past. Nobody had any issues about it till the arrival of Hindu Munnani in 2017. From that time on, they started a hate propaganda against those who converted to Christianity and created religious disharmony here. கிறிஸ்தவங்களுக்கும் உங்களுக்கு பிரச்சனையா? கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கு பிரச்சனையா? நாங்கள் அப்படியெல்லாம் இல்லையா. நாங்கள் என்ன தீர்வு நினைக்கிறோம்? இப்போ நீ வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து நீ வந்து அனாதி பிள்ளை என்னன்றது நீ ஆக்கி நீ வந்து வெளிநாட்டுக்கு பிடிச்சி அனுப்பியிருக்கிற இந்த கோவில் வந்து இந்த ஜப வீடுகள் வந்து இப்போ 4 வந்து அனுமதி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு.
இதை நீ வைக்கக்கூடாது, அனுமதி இருக்கக்கூடிய இடத்துல வைங்க, எங்களுடைய பிள்ளைகள் வந்து மதமாற்றத்தை செய்யாதீங்க. இப்போ வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு நீங்கள் இப்போ போயாச்சு. இப்போ எங்களுடைய கலாச்சாரத்தை போட்டுக்கிட்டு குடுகுடுப்பு அடித்து எங்களுடைய கலாச்சாரத்தை போட்டு நீங்கள் கொச்சப்படுத்தி இருக்கிறீங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். இந்து முன்னணியே யாரும் வரலையே, இந்து முன்னணி வந்து சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் கிராமத்திலேருந்து ஒட்டு மொத்தமாக சொன்னால் தான் ஒரு காரியம் நாங்கள் நடத்துவோம்னு சொன்னோம். இல்லையா, நீங்கள் வராதீங்க, எங்கள் சமுதாயம் எங்கள் தாய் பிள்ளைங்க நீங்கள் வரக்கூடாது. எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம், எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்தில் ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு சொல்லுவாங்க. நீ இந்துவாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், நீ கிறிஸ்தவமோ முஸ்லீமோ மதம் மாறினாப்பில் உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஒரு சிலர் வந்து அதை தூண்டி விடுறாங்க, அதெல்லாம் எடுபடாது, இது இந்துவோட பெல்ட்டு தான், இது வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் விட்டுத்தர போகிறது கிடையாது, நாங்கள் வந்து கரெக்டாக விடுவோம், இது இந்து நாடு, இந்துக்கள் உணர்ற நாடு தான், அவ்வளோதான். இப்போ பிஜேபி அரசு காலவுண்டு வந்து எங்கள் ஜாதி பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ ஜாதி காலத்தில் இருக்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த கம்யூனிஸ்ட்காரன் திமுக காரணையும் மத பிரச்சனை வந்துட்டு போகுது, அது எங்களுக்கு நல்லதாங்க. எங்களுக்கு மத பிரச்சனை வந்தால் தான் ஒடியும், கிறிஸ்தவத்தை முஸ்லீமும் அடங்கணும், அடங்கினா மட்டும் மத பிரச்சனை ஒழிஞ்சிடும். இதெல்லாம் தேவையில்லை, நம்ம கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு, அவங்கவுங்க எந்தெந்த மதத்தை வேணாலும் சார்ந்து போய்க்கலாம், எந்த மதத்துக்குலாம் மாறிக்கலாம், இந்து முஸ்லீமாக மாறலாம், முஸ்லீம் இந்துவாக மாறலாம், கிறிஸ்டின் இந்துவாக மாறலாம், கிறிஸ்டின் முஸ்லீமாக மாறலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து இன்றைக்கி இந்து முன்னணியே இந்த டார்கெட் எடுத்து செய்கிறாங்க. இதில் கிறிஸ்தவனும் இந்துவும் நாங்கள் பிரிக்க விரும்பலை, எல்லா சமுதாயமும் ஒன்று தான் இந்த ஊரை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்து முன்னணின்ற ஒரு அமைப்பு உள்ளே வரப்போய்தான் இவ்வளோ பிரச்சனை. அந்த அமைப்பு வெளில போயிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் ஊரில் ஒற்றுமையாக தானே, இவங்க சமாதானத்தை தான் விரும்புகிறாங்க, வேறு இதில் எந்த சட்ட சிக்கலுக்கான ஏற்பாடு இது வேலையே கிடையாது. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மத பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. அவங்க வந்து காட்டுநாயக தொழில் பண்ணுறதும் வருஷத்துக்கு ஒருக்கா சாமி கும்பிட்றது மாத்தான் இருப்பாங்க. இப்படியாப்பட்ட மக்களை இன்றைக்கி வந்து இந்து முன்னணி வந்து பிளவுபடுத்தி உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கும் முறை இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி விடுது. இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பிரச்சனை, இருதரப்பு மக்களையும் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரோ ஒரு ஆர்டிஓவோ உட்கார வச்சு பேசி உங்களுக்குள்ளே இருக்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க பிரச்சனையை வந்து ஈஸியாக செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். உங்கள் மதத்தை நீங்கள் வழிபடுங்க, உங்கள் மதத்தை நீங்கள் வழிபடுங்க, ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருங்க, தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அங்கே இருக்கக்கூடிய படிப்பறிவில் அந்த காட்டுநாயக்கர் மக்களை திரட்டி அவர்களை வந்து சர்ச்சை முட்டிடுவதும் இவங்களோட யாரும் பேசக்கூடாது, இவங்களோட எந்த கேதம் நல்லது கெட்டது எதுக்கும் போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உருவாகி ரெண்டு பேரும் கிறிஸ்தீனும் இந்துக்களும் எதிரிகள் மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி டீம் வந்து நீங்கள் உருவாக்கி இப்படி மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனை பேசி தீர்க்காமல் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விரோத தன்மையை உருவாக்கி விட்டு இவர்களோடு மிகப்பெரிய சண்டையிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து காட்டுநாயக்கர் மக்களை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படின்றதேன். சாதாரணமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை ஒரு மத கலவரமாக இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் டீம் உருவாக்கிட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து.